Hi friends, welcome to my channel. Have a nice day. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாழை இலை மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். அது கேரளா ஸ்டைல்ல எப்படி பண்ண போறலாம்னு பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 எலுமிச்சை மிளகாய் விதை எடுத்துடலாங்க. இது ஒரு விதை விழுந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாம அது அதுலேயே பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கிக்கலாம், தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ வந்து மீனை போட்டுடலாங்க. போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நல்லா பரட்டியாச்சுங்க. அப்படியே ஒரு கால் மணி நேரம் வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கேரளா பக்கம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவாங்க. தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வந்தால் போதுங்க, ரொம்ப வேக வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க, எடுத்துடலாம். நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1/2 கருகப்பில் கொஞ்சம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. என் முதல்ல ஆல்ரெடி மீனில் இருக்குங்க, இதுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டால் போதும். நல்லா கிரேவி மாதிரி வர மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துருச்சு ஓரளவுக்கு கிரேவி மாதிரி. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வந்து திக்காக வந்துருச்சுங்க கிரேவி. தண்ணி ஊற்றாமல் கிரேவி வந்துருச்சு. இப்போ நம்ம அது இலைய ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. அப்போ தான் இலை கிளியாமல் இருக்குது மடக்கும்போது. இப்போ இலையில் ஃபஸ்ட்டு அந்த கிரேவி போட்டுக்கலாங்க, தக்காளி பேஸ்ட்டை. அதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்ச மீன் வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 துண்டு தக்காளி, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ரோல் பண்ணிக்கலாம், நம்ம மடக்கிக்கலாம். இப்படி மடக்கும்போது கிளியாமல் இருக்கும், அதுக்கு தான் நம்ம சூடு பண்ணுறது. இலையை பண்ணி கட்டிக்கலாங்க, இந்த நார்லேயே கட்டிக்கலாம். கட்டி வச்சிடலாம். கடாய் வச்சுக்கலாங்க, அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழை இலை மீனை போட்டுடலாங்க. இந்த மீன் வந்து நீளமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லென்த்தியாக தெரியுது. இப்போ நம்ம வந்து 2 மூணு சைடு திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க, மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு. மணம் நீக்கும் போது நல்லா மணமாக வருதுங்க. இதுங்க பார்க்குறதுக்கே அழகாக, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. எடுத்து தக்காளியோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.